शुक्लांबरकरं विष्णुं सतिवदनं चतुर्भुजं प्रसन्नवदनं जायेत सर्वविघ्नोपशान्तये यस्य भवद्भक्तजनाति हन्तु पृष्टत्वमन्येषु विशालदेवं स्तम्भेवदारं लक्ष्यं तस्मैरत्नं शरणं प्रपद्ये आवदाम भक्तारं तादारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं तत्पा रामपुराण एल्लारं मट्टुं तत्परो पुत्पा मुदला पुनिदरं पादि वंदिन्दिये நற்பால் அயோத்தியில் வாழும் சராசர மற்றோ நற்பாலுக்கு இத்தனம் நான்முகனார் கற்ற நாட்டுரே வடிகொண்ட கீர்த்தி ராமாயணம் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோவில் ராமானுஜம் குணம்பூர் மன்பர் கடிகொண்ட மாமலத்தார் உள்ளங்கிழந்தல்லோ அடிகொண்டு என்னை ஆளவர்க்கும் ஆக்கினரே ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வஜோமி சஞ்சிதத்தாம் சுதாகரி இந்த ஸ்லோகம் ஆச்சாரியான சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை சொல்றது அவருடைய பெருமையை சொல்றது ஒரு மனுஷன் புலோகத்தில் வாழ்ந்தாக்கா எவ்வளோ நாள் வாழ்ந்துட முடியும் என்னெல்லாம் சாதிச்சிட முடியும் சுவாமி தேசிகன் ஒரு 100 வருஷம் வாழ்ந்தார் அவர் 1269 அந்த ரேஞ்சில் அந்த இதில் வந்து பிறந்தார் அவர் ஆக்சுவலி 100 வருஷம் வாழ்ந்தார் அவர் எழுதின புஸ்தகங்களுக்கு வந்து கணக்கே இல்லை அவர் 28 ஸ்தோத்திர கிரந்தங்கள் அதில் ஆரம்பித்தேன் சில்லறை ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தகம் ரகசிய திரயசாரம் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார் அதில் வந்து திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இதெல்லாம் அடக்கி வச்சார் அதில் காவிய கிரந்தங்கள் எத்தனையோ எழுதியிருக்கார் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கார் பரமத பங்கம் அதாவது மற்ற மதங்கள்லாம் வந்து வேதத்தை இவர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா பௌத்த மதம் ஜெயின மதம் எத்தனையோ அவர் வந்து அதில் குறிப்பிடல ஃபுல்லாக மொத்தமாக எப்படி வேதத்தை வந்து சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத வந்து அதில் கண்டனம் பண்ணியிருக்கார் அந்த பரமத பங்கம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் கண்டனம் பண்ணியிருக்கார் வேதம் வந்து எப்படி இருக்குது அதை அவள் எப்படி புரிஞ்சுட்டுருக்கா இப்படி தான் இருக்கணும் வேதம் இப்படி இருக்குது இப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த அந்த புத்தகத்தில் கண்டனம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் சததூஷணி அது 100 தூஷணங்கள் அகெயின் மறுபடியும் வந்து இந்த வேதத்தை எப்படி தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா அப்படிங்கிறத பற்றி சததூஷணி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கார் 100 தூஷணங்கள் 100 தூஷணங்கள் இருக்கார்ல அதில் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து 66 தூஷணங்கள் தான் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு நமக்கு ஒரு ஒரு காலர்ஷிப் முடிஞ்சோடனே ஒரு சுவாமி வந்து போய் கேட்டார் நம்மக்கிட்ட 66 தான் இருக்காமே மீதி 34 தொலைஞ்சி போச்சாமே அப்படின்னு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாராம் முதல்ல அந்த 66 வந்து நம்ம வந்து படிச்சு அர்த்தம் புரிஞ்சிக்க முடியுமான்னு பார்க்கலாம் 6 படிக்க முடியுமான்னு பார்க்கலாம் முதல்ல அப்புறம் 64 கிடைக்கல அப்படின்னாக்கா வந்து அதுக்கப்புறம் ஒரு அதில் ஒரு வருத்தப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அவ்வளோ கிரந்தங்கள் எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன் 4 மணிகள் சில எழுதின சில இலக்கியங்கள்லாம் நமக்கு வந்து இப்போ கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லாமே அவ்வளோ மீன் வேதாந்த தேசிகன் எழுதினது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அவ்வளோ ஒன்றும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மணியாக எழுதியிருக்கார் ஆக்சுவலி சாமவேதம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா சாமவேதத்தில் 1000 பகுதிகள் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ கிடச்சிருக்கிறது வந்து 3-4 தான் அந்த 3-4 வந்து அவ்வளோ அர்த்தத்தை சொல்லும்போது 1000 இருந்தாக்க இன்னும் எவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கும் சுவாமி தேசிகனுடைய இன்னொரு கத்தியம் வந்து ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகைய அதனுடைய பெருமையை சொல்கிற பாதுகா பிரபாவம் அந்த பாதுகை பகவானையே தாங்கிறது உலகத்தை தாங்குகிற பெருமாளுடைய பாரத்தை தான் எடுத்துன்னு தாங்கிறது அந்த பாதுகை அந்த பெருமையை சொல்கிறதுக்காகவே வந்து சுவாமி தேசிகன் 1000 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் பாதுகா சஹஸ்திரத்தில் அந்த பாதுகைங்கிறது வேறு யாரும் இல்லை சுவாமி நம்மாழ்வார் தான் ராமானுஜ 100ஆம் ஆதியில் ஒரு ஸ்லோகம் பண்ணுவார் பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மறிந்த பா மண்ணு மாறன் அடிபணிந்திங்கவன் பூ மண்ணு மாது பூ மண்ணு மாதிரினா லக்ஷ்மி மாது பொருந்திய மார்பன் தன்னுடைய வட்சஸ்தலத்தில் சுவாமி வச்சுருக்கார் ஸோ இப்போ பகவானை குறிக்கார் மாது பொருந்திய மார்பன் மார்பன் புகழ் மலிந்த பா அவர் பகவானை புகழ்ந்து பாடுற திருவாய் மொழி பா மண்ணு மாறன் அந்த திருவாய் மொழியை பாடின நம்மாழ்வார் அடிபணிந்திங்குவன் உன்னுடைய அடி பணிகிறோம் அப்படின்னு சொல்கிறது பகவானுடைய திருவடியை பற்றினா தான் நம்ம வந்து சரணடைய முடியும் அவர் எத்தனையோ ஸ்லோகத்தில் சொல்கிறோம்
சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தி அப்படின்னு சொல்கிறோம். காலில் தான் விழுந்து சரணத்தை தான் தொட்டு வந்து நம்ம வந்து சரணம் அடைய முடியும். உன்னுடைய தோளை தொட்டு சரணம் அடைகிறேன், உன்னுடைய மார்பை தொட்டு சரணம் அடைகிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லவே இல்லை. சரணம் சரணத்தை பாதுகையை தொட்டால் தான், காலை தொட்டால் தான் வந்து சரணமே கொடுக்குறாரு பெருமாள். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷ பிரத்யக்ஷம் பரமம் பதம். அதாவது வைகுண்டத்தில் நமக்கு என்றைக்கோ ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் நமக்கெல்லாம் இல்லையா. அந்த அந்த அனுபவம் வந்து இங்கே ஸ்ரீரங்கத்திலேயே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம். அங்கே எழுதியிருக்கிற திருவரங்கநாதனே வைகுண்டநாதன், வைகுண்டத்தில் முன்னாடி ஓடுற அந்த விரஜா நதியே இங்கே காவேரி நதியாக இருக்குது. ரங்கநாதன் இங்கே வைகுண்டநாதனாக வந்து நமக்கு இங்கே காட்சி அளிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருக்க மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு பேர், உற்சவ மூர்த்திக்கு நம்பெருமாள் அப்படின்னு பேர். நம்பெருமாள் அப்படின்னு சொன்னாலே வந்து நடை அழகு. அது ராமன் ரொம்ப அழகாக நடப்பினான். வால்மீகி வந்து சொல்கிறார், பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்மக கிரிகுகாசயா, ஒரு குகையில் படுத்துட்டுருக்க சிங்கம் எப்படி மூவரி நிமிர்ந்து முழங்கி புறப்படுமோ அந்த மாதிரி ராமன் வந்து அயோத்தியிலேருந்து வெளியில் வராராம், தெற்கு கோடி வரைக்கும் நடக்கிறாராம். அந்த நடந்ததோர் நடை அழகு. அதை எப்படி விவரிக்கிறான்னாக்க, கஜ சிம்மகதி வீரவ் சார்தூல விஷபோபமோ. கஜகதி யானையை போல நடத்தல், சிம்மகதி சிங்கத்தை போல நடத்தல், சார்தூலம் வியாக்ரம் அதாவது புலியை போல நடத்தல், விஷபோபமோ விஷபம் ஏறு நடை நடத்தல். அது யானை நடக்கும்போது தான் தான் பெரிய ஜந்து அப்படிங்கிற ஒரு பெருமையோடு நடக்கணும். சிம்மகதி சிங்கம் நடக்கும்போது வந்து தான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு தேஜஸோடு நடக்கும். சார்தூலம் புலி நடக்கும்போது வந்து ஒரு கோபத்தோடு நடக்கும். விஷமம் காளையனுடைய உடம்புல பார்த்தாலுமே வந்து ஒரு கர்வம் தெரியும், அந்த மாதிரி ஒரு கர்வத்தோடு நடப்பாரான் ராமன். கம்பநாட்டு ஆழ்வார் இன்னும் ஒரு நடை வந்து சேர்த்துக்கிறார், சர்ப்பகதி. அதாவது வீதி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு ஜெய விஜயா துவாரத்தெல்லாம் கடந்து உள்ளே போகிறச்சே வந்து சர்ப்பகத்தியால் தான் போகிறான். அது சிம்மகத்தியில் ஆரம்பித்து சர்ப்பகத்தியில் முடிக்கிறார் அந்த பெருமாள். அந்த அந்த பெருமாள் வந்து புறப்பாடு போச்சே வந்து எங்கேயுமே நிற்கவே மாட்டார். பெருமாள் வந்து பக்தருடைய தோல்வியை தான் எப்போதுமே இருப்பாரான். இந்த திருவத்திரங்கத்தில் மற்றும் பார்த்தா அந்த பெருமை உண்டு. பெருமாள் வந்து எப்போதுமே பக்தருடைய தோளில் தான் இருப்பார். அந்த ஆயர்கால்னு போட்டு நிறுத்துவார், அது வந்து அங்கே ஸ்ரீரங்கத்தில் கிடையவே கிடையாது, எப்பவுமே தோளில் தான் இருப்பார். அதாவது அந்த அந்த பெருமாள் வந்து வெறும் காலோடு நடப்புறான் இல்லை பாதுக சாத்தி கொண்டு நடப்புறான். பெருமாள் எப்பவுமே நமக்கு காட்சி அளிக்கும்போது அழுந்தின திருவடியோடு தான் சேவை சாதிக்கிறார் நமக்கு. கீழே ஆசன தாமரை, மேலே திருவடி தாமரை. ஆசன தாமரைக்கு பெருமையா, திருவடி தாமரைக்கு பெருமையா? ஆசன பத்மம் திருவடி தாமரை, ஆசன பத்மங்கிறது அவர் காமிக்கிற தாமரை, திருவடி தாமரைங்கிறது அவரோட திருவடியை குறிக்கிறது. ஆசன தாமரை ஒளி வீசி திருவடி தாமரைக்கு பெருமையா, திருவடி தாமரை ஒளி வீசி ஆசன தாமரைக்கு பெருமையா? இது ரெண்டுக்கும் ஒரு போட்டி நடந்துதான். ஆசன தாமரை சாயங்காலம் 5:30 ஆனவுடனே சூரியன் அஸ்தமிச்ச உடனே அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அது முட்டிச்சு போயிடும், மறுநாள் தான் திருப்பி வரும். ஆனால் பகவானுடைய திருவடி தாமரை எப்பவும் மலர்ந்தே இருக்கும். ஆசன தாமரை தோத்து போச்சு அந்த போட்டியில், திருவடி தாமரை ஜெயிச்சுது. ஜெயித்தவா தோத்தவா, தோத்தவா ஜெயிச்சவாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், இதுதான் அவர் ரெண்டு பேருக்குள்ள பேசி வச்சிருந்தது. அதனால்தான் வந்து ஆசன தாமரை வந்து அந்த போட்டியில் தோத்தன்னு சொல்லிட்டோம். இனிமேல் உன்னை வாழ்நாள் முழுக்கும் உன்னை என்னோட தலையால் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசன தாமரை வந்து திருவடி தாமரை கிட்ட சொல்லித்தான். அப்படிப்பட்ட திருவடிகளை நம் கையாலேயும் நம்ம நெஞ்சாலேயும் ஏந்தி கைங்கரியம் பண்ண வேண்டும். நம்மாழ்வை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். அதாவது ராமன் காட்டில் இருக்கும்போது மாரியேச வதத்துக்காக வந்து போயிருக்கேன், இங்கே சீதையை விட்டுட்டு லக்ஷ்மணன் கிட்ட மாரியேச அதை முடிஞ்செடுத்து லக்ஷ்மணன் அவரை கூட்டின்னு வரத்துக்காக போகிறாருங்க. வரும்போது அப்படி ஒரு வெயிலாம்,
கால் கீழே வைக்க முடியாத அளவு வெயிலாம். லக்ஷ்மணன் வந்து இலை தழையெல்லாம் பறித்து போட்டு கொண்டு கொட்டி வர்றார் அவர். அது ராமன் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம்லாம் அனுபவிச்சதே கிடையாது. இந்த காட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து ஹம்ச தூளிக்கா மஞ்சத்தில் தான் படுத்துக்கிறான். மித்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னு சொல்கிறார். பஞ்சசயனம் அப்படின்னாக்கா வந்து அஞ்சு விதமான குணங்கள் உண்டு அதுக்கு. அதாவது மென்மையாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், வெளுப்பாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், நறுமணத்தோடு இருக்கணும். இந்த அஞ்சு இருந்தால் தான் வந்து அது பஞ்சசயனம். அந்த மாதிரி படுக்கையில் படுத்துருந்த ராமன் வந்து இப்போ தரையில் படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு போட்டுக்கிறதுக்கு பாதுகை கூட இல்லை. ஏன்னா பாதுகையை தான் வந்து பரத்தாழ்வார் எடுத்தும் போயிட்டார், பாதுகாப்பட்ட அபிஷேகம் பண்ணணும் சொல்லி எடுத்தும் போயிட்டார் இல்லையா. அதனால் வெறும் காலோடு இருக்கிறான். இதை வந்து நம்மாழ்வார் பாடுறார். அதை ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வந்து ஒரு காலட்சேபத்தில் சொல்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார். ஏன்னா வந்து தன்னுடைய மூத்தவர், ஏன்னா வந்து ஆதிசேஷனே லக்ஷ்மணன், லக்ஷ்மணே பலராமன், பலராமனே ராமானுஜன். அந்த ராமானுஜன் வந்து தன்னுடைய மூத்தவர் லக்ஷ்மணன். அந்த அப்போ பண்ண முடியாத கைங்கரியத்தை வந்து இப்போ பண்ணணும்னு யோசிக்கிறார். அதாவது வந்து தன் தலையை கொடுத்து ராமன் வந்து நடக்க வைக்காமல் போனமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார். நம்ம அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இப்போ நம்ம ஓ ராமர் வந்து தரையில் படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம படுத்துப்போமா தரையில் நம்ம மாட்டோம். கேட்டால் என்ன சொல்லுவோம், அது ராமர் 14 வருஷம் கழிச்சு காட்டுலேருந்து மறுபடியும் வந்து அயோத்திக்கு போயிட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தெளிஞ்சவா நம்மள. அந்த பாதுகை அப்போது அப்போ ராமனுக்கு இல்லாத பாதுகையை தான் இப்போ வந்து நம்பெருமாளுக்கு வந்து பாதுகையாக நம்ம போட்டு அலங்கரித்து பார்க்குறோம். நம்ம அந்த பாதுகையை வேறு யாரும் அல்ல, நம்மாழ்வாரே தான். இந்த சட்டாரி சட்டாரின்னு சொல்கிறான். கோவிலுக்கு போனாக்கா ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போனால் சட்டாரி சாய்க்கிறான். அந்த சட்டாரி சட்டகோப்பன் அப்படிங்கிறது நம்மாழ்வார், அவருக்கு தான் பேர். இந்த சட்டாரியில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே குமிழ் வச்சு ரெண்டு பாதுகை இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, நம்மாழ்வார் தான். அதாவது இந்த இடத்துல ஒரு கதையை சொல்லணும். கிருமிகண்ட சோழன் ரொம்ப அநியாயம் பண்ணியிருந்தான், எல்லா கோவிலையும் எடுக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய பிள்ளை வந்து ரொம்ப நல்லவன், சொன்னான் எதுக்கு இந்த கோவிலெலாம் இடிக்கிற நிறுத்து அப்படின்னு சொன்னான். இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட போகிறேன் நான் அப்படின்னு சொன்னான். ராமாயணமும் திருவாய்மொழியும் இருக்கிற வரைக்கும் இந்த கல் கட்டடத்தை அழித்து நீ ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அந்த பக்தியெல்லாம், மக்களுடைய மனசில் இருக்கு பக்தி, அதனால் நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த திருவாய்மொழி ராமாயணம் இதுதான் வந்து இந்த தேசத்தை ஆதாரமாக பிடிச்சிட்டு நம்மளால் நடத்தின்றது. அந்த ராமாயணத்தில் சொல்லப்படுற அந்த பாதுகை தான் வந்து சுவாமி நம்மாழ்வார். அந்த பெருமையை எப்படி சொல்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் யோசிச்சு அதுக்காகவே வந்து 1000 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். 1000 ஸ்லோகங்களும் பாதுகையை பற்றி தான், 1000 ஸ்லோகங்களும் நம்மாழ்வார பெருமையை பற்றி தான். அந்த பாதுகா பிரபாவத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறது அடியனுடைய முயற்சி. மொத்தம் 32 பத்தி இருக்குது பாதுகா சஹசிரத்தில், ஒவ்வொன்றும் ஒரு ரத்னம். இப்போ வந்து 24வது பத்தி, அதாவது துவந்த பத்தி, துவந்தம்னா ரெட்டை ரெண்டு. ஏன் பெருமாள் வந்து சாஸ்திரத்தில் சொல்கிறது சஹசிர சீருஷா புருஷா சஹசிரார்த்த சஹசிரபா சொல்கிறது, 1000 திருவடி தானே சொல்கிறது, எதுக்கு வந்து 2 பாதகை தான் இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா இந்த வர ஸ்லோகம் 20 ஸ்லோகமும் வந்து அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்கிறது. பிரபத்தியே பாதுகா ரூபம் பிரணவசிய கலாத்வயம் ஓதம் மிதமிதம் யஸ்மின்னு அனந்தஸ்யாபி தற்பதம். அது ஓம்காரம் அப்படிங்கிற பிரணவத்தில் ரெண்டாக பிரிச்சிருக்கு. அகாரம் பரமாத்மாவை சொல்கிறது, மகாரம் ஜீவாத்மாவை சொல்கிறது. அது பராசரப்பட்டு தன்னுடைய அஷ்டஸ்லோகி அப்படிங்கிற பிரபந்தத்தில் வந்து சொல்லியிருக்கார். அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளயகிருத்து மகாரார்த்தோ ஜீவா ததுபகர்மம் வைஷ்ணவிதம் உகாரார்த்தோ அனன்யார்க நியமய சம்பந்தம் அனையோகோ. அகாரார்த்த அகாரமாக்கிற பரமாத்மா, மகாரமாக்கிற ஜீவாத்மா. அகாரங்கிறது கட்டுப்படாதவர், யாருக்கும் மனத்துக்கும் வாக்குக்கும் கட்டுப்படாதவர் பகவான். மகாரம் ஜீவாத்மா கட்டுப்படுறவர். அகாரத்துக்கு அபரிமிதமான சக்தி உண்டு. மகாரத்துக்கு ஜீவாத்மாவுக்கு பரிமிதம், கட்டுப்பட்ட சக்தி தான். ஒரு எல்லைக்கு மேலே மக்கள் ஜீவாத்மான போக முடியாது.
மகாரத்னுடைய மகாரத்னுடைய சக்தியும் ஞானமும் பரிமிதம், அகாரத்னுடைய சக்தியும் ஞானமும் அபரிமிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மகாரம் அகாரம் அந்த அகாரத்தையும் மகாரத்தையும் குறிப்பிடுறதுக்காகவே ரெண்டு பாதிகைகளாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஓதம் மிதமிதம் யஸ்மின்னு, அதாவது இந்த 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 வேட்டியை பார்த்தேன்னாக்கா இதில் வந்து ஓதம் புரோதம் அப்படின்னு இருக்குது. ஒன்று குறுக்கில் போகிறது, ஒன்று நெடுக்கில் போகிறது. தமிழில் சொல்லணும்னாக்கா அந்த காஞ்சிபுரத்து பாஷையில் உண்டை பாவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நெஞ்சால் தான் அது வந்து வேட்டி, இல்லைன்னா வெறும் நூலாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஓம்காரத்தில் அகாரமும் மகாரமும் ஓதம் அப்படின்னு சொல்ல ரெண்டும் நின்று பின்னி இருக்குது. அந்த நடுவில் வர அந்த உக்காரம் வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே அடிமை அப்படின்னு சொல்கிறது. அதுக்காக தான் அந்த பாதுகை அந்த அந்த அகாரமும் மகாத்மாவும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ரெண்டு பாதுகை அப்படின்னு சொல்கிறார் முதல் ஸ்லோகத்தில். ரெண்டாவது ஸ்லோகம், மணி பாதுகையோர் யுகம் முராரே மயின் நித்தியம் விததாத்து மங்களானி அதிகிருத்திய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பா க்ஷமையோரிவ அவதாரா. ரெண்டு கல்யாண குணங்களின் அவதாரங்கள் தான் வந்து ரெண்டு பாதுகை. மணி பாதுகையோ யுகம், அது ரங்கனாவனுடைய மணி பாதுகை ரெண்டு இருக்கு. மயின் நித்தியம் விததாத்து மங்களானி, எங்களுக்கு எப்பயும் மயின் நித்தியம் எனக்கு எங்களுக்கு எப்போதும் மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றார். சராச்சரஸ்ய, அவர் சராச்சரசன சரம் அச்சரம் அசைவன அசையாதன ரெண்டு இருக்கு. அனுகம்பா, அனுகம்பானா பகவான் இருக்கிற இடத்துல ஒரு இருக்கிற ஒரு கருணையான குணம், நடுங்குதல். அவரு பகவானுக்கு வந்து நடுக்கம் உண்டான். எதனாலனாக்கா பக்தன் நடுங்கிறத பார்த்து தான் நடுங்கிறாராம். என்ன நம்ம நடுங்கினா பரவாயில்ல, பக்தனை பகவான் நடுங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்மளால் நடுங்கதான் மட்டும் முடியும், நடுங்கிற பகவான் ரட்சிக்கவும் செய்வார் அப்படின்னு சொல்கிறோம். க்ஷமா, மன்னிப்பு, க்ஷமையோறிவு அவதாரா, அதாவது மன்னிப்பு கொடுக்கறதுனே பிறந்தவர் பெருமாள். கருணை, அதாவது இந்த அனுகம்பங்கிறது கருணை, எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற கருணை, பொறுமை, பண்ண தப்ப மன்னிக்கிற பொறுமை, இந்த ரெண்டு குணங்கள் தான் இங்கே ரெண்டு பாதுகையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த கம்பா அனுகம்பா அப்படின்னு சொல்கிறது எப்படின்னாக்கா வந்து ராமாயணத்தில் ஒரு இடம் உண்டு. இந்த விபீஷண சரணாகதியில் ராமருக்கு ஒரு ஜுரம் உண்டு அப்படின்னு சொல்லுவார். அதாவது விபீஷணனுக்கு எப்படியோ பட்டம் கட்டாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு, அந்த ஜுரம்ங்கிறது அந்த இடத்துல வந்து நடுக்கம் அனுகம்பா அப்படின்னு. விபீஷனுக்கும் அந்த நடுக்கம் வருது இல்லையா, அதாவது ராமன் கிட்டேருந்து வரணும், வெளியில் வரணும், ராமனை சரண் அடையணும், தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது இல்லையா. அது வந்து சாதாரண நடக்கக்கூடிய காரியம் இல்லாது, அதுக்காக வெளியில் வரா இல்லையா, அது வந்து நடுக்கம். ராமனுக்கு நம்ம அதை பூர்த்தி பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அனுகம்பா, அந்த கருணை இருந்தது. அதுக்கு பேர் தான் அந்த ரெண்டுத்தையும் குணத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த ரெண்டு பாதுகை அப்படின்னு சொல்கிறது. கடைசியில் ராமர் வந்து அந்த அனுகம்பா அந்த கருணையிலேருந்து வழி ஐ மீன் கருணை வழியாக விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு தான் போகிறார் ஆக்சுவலி. மூணாவது ஸ்லோகம், சரணோ மணி பாதுகே முராரே பிரணதான் பாலயிதும் பிரபத்தியமான விபதாமிக தெய்வ மனுஷீனாம் பிரதிகாரம் யுவோர்துவயம் பிரதீமக. அதாவது பாதுகைகள் ரெண்டு பாதுகைகள் எதுக்கு இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டு விதமான ஆபத்து இருக்கான். ரெண்டு விதமான ஆபத்து அப்படின்னாக்கா ஒன்று தெய்வங்கள் கொடுக்குற ஆபத்து, இன்னொன்று பக்கத்து வீட்டு மனுஷன் கொடுக்குற ஆபத்து. தெய்வம் கொடுக்குற ஆபத்து எப்படியா நமக்கு தெரியும், பக்கத்து வீடு மனுஷன் எப்போ என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது அந்த ஆபத்தை கூட வந்து மூணு விதமாக பிரிக்கிற ஆக்சுவலி, ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌமிகம். ஆத்தியாத்மிகம்னு தந்தல்ல தானே அள்ளி போட்டுக்கிற ஆபத்து, ஆதி தெய்வீகம் ஆதி பௌமிகம். ஆதி தெய்வீகம் தெய்வங்களால் கொடுக்குற ஆபத்து, ஆதி பௌமிகம்னா இயற்கையால் வர ஆபத்து. அது இந்த ஆதி தெய்வீகம் இந்த தெய்வங்கள் கொடுக்குற ஆபத்து என்ன அப்படின்னாக்கா வந்து கோகுலத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் மழையாக பொழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கண்ணன் வந்து கோவர்தனகிரியை தூக்கி காப்பாற்றினார்கள் எல்லாரும். அதாவது என்ன வந்து கண்ணனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு மழையை பொழிஞ்சு தான். அதனால் அதுதான் வந்து தெய்வம் கொடுக்குற ஆபத்து. இந்த ரெண்டு ஆபத்துலேருந்தும் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ரெண்டு பாதுகைகளாக இருக்கீர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது சாஸ்திரத்தில் வந்து ஒரு இது ஒன்று சொல்லியிருக்கு, அதாவது
சாக சிவபாயாம் ஜுஹுயாத் அப்படின்னு சொல்லுது. அதாவது யாகம் பண்ணச்சே வந்து ஆட்டுனுடைய தலையை அறுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது பண்ணுறமா இல்லையா அது வேற, அது நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு, சம்ஸ்கிருதத்தில் ஒரு சுபாஷித்த ஸ்லோகம் உண்டு. அஸ்வம் நெய்வ கஜம் நெய்வ வியாக்ரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிந்தத்யாது தேவோ துர்பல காத்தகா. அதாவது இந்த யாகம் பண்ணிச்சு அஸ்வம் நெய்வ குதிரையை வேண்டாம் அப்படிங்கிறது, கஜம் நெய்வ யானை வேண்டாம், வியாக்ரம் நைவச்ச நைவச்ச புலிய வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது, அஜாபுத்திரம் அஜாபுத்திரம் கொண்டு ஒரு சின்ன வெள்ளாடு அந்த வெள்ளாட்டை கொண்டு வந்து யாகத்துக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தெய்வம் கூட வந்து பலமில்லாதவனை தான் வந்து சோதிச்சு பார்க்கறது. அந்த தெய்வங்கள் கொடுக்குற ஆபத்துலேருந்து வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே வந்து இந்த ரெண்டு பாதகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாலாவது ஸ்லோகத்தில் முறவின் மணி பாதுகே பவத்தியோர் விகித நூனமசோ மிதோ விவாக அபரஸ்பர பிரியாணாம் அவிரோதாய சுராசுரேஸ்வரானாம். சுராசுரேஸ்வரானாம்னா சுரர்கள், சுரர்கள்னால் தேவர்கள், அசுரர்கள், அசுரர்கள்னால் அசுரர்கள். இந்த அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் பிரதிநிதியாக தான் ரெண்டு பாதுகை இருக்குது அப்படின்னு சொல்லி. கஷ்யப பிரஜாபதிக்கு ரெண்டு மனைவிகள் திதி அதிதி. திதிக்கு பிறந்தவாள்னா வந்து அசுரர்கள், அதித்திக்கு பிறந்தவாள்னா தேவர்கள். ரெண்டு தாய்க்கு பிறந்ததுனாலே ஒன்று தெரியல, ரெண்டு பேருக்கும் எப்போவுமே வந்து சண்டை தான். பகவான் சொல்கிற ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, இந்த பாதுகையை பாருங்கள், ரெண்டும் பிரிஞ்சிருந்தாலும் ஒத்துமையாக தானே இருக்குது, அதனால் சண்டை போட்டுக்கோங்க. அது எப்படி நாங்கள் ரெண்டு ரெண்டுனாலே நாங்கள் சண்டை போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறலாம். தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும். அதாவது பகவான் மறுபடியும் வந்து அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார். அவள் என்னென்னக்கா வந்து கண்ணு ரெண்டு தான். அது இப்போ இது ஒன்று, இது முன்னாடி என்னோட முன்னாடி ஒரு பொருள் இருக்குது, கண்ணு ரெண்டாக இருந்தால் கூட இது ஒன்றா தான் தெரியணும் இல்லையா, ரெண்டாக தெரிஞ்சதுனாக்கா கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து கண்ணு ரெண்டாக இருக்குது ஆனால் பார்வை ஒன்றா இருக்குது. நீங்கள் ரெண்டு பேர் இருக்கு ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும், அந்த ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காக பிரதிநிதியாக தான் ரெண்டு பாதுகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அஞ்சாவது ஸ்லோகத்தில் அஹிதோ அஹிதோன் மதனாய சம்சிதானாம் அலம் ஆலோக வச்சேன சப்தத்தோவா கரையோச்ச ரதாங்க பாஞ்சஜன்யோ மதுஹந்து பாதையோச்ச பாதுகேயே அப்படின்னு சொல்கிறார். அது வந்து இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு சமத்காரம் என்னன்னாக்கா வந்து ஒளி ஒலி ரதாங்கம், ரதாங்கம்னாக்கா சக்கரம், பாஞ்சஜன்யம்னா சங்கம், ரதாங்கத்தினுடைய ஒளி சக்கரத்தினுடைய ஒளி. அது சக்கரம் வந்து வெளிச்சம் பளிச்சின்னு சுற்றின்னு வர்றதுல அதுலேருந்து வர ஒளி, பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் சங்கத்துலேருந்து வர ஒரு ஒலி, அந்த ரெண்டுத்துக்கும் பிரதிநிதியாக தான் இந்த ரெண்டு பாதுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படின்னாக்கா வந்து அந்த முன்னாடி சொன்னே அந்த பாதுகையில் வந்து அத்தனை அத்தமான வைரக்கற்கள் ரத்னம் வைடூரியம் என்னென்னவோ இருக்குது, அதுலேருந்து வர ஒளி சக்கரத்துலேருந்து வர ஒளி வந்து வெளியேறிட்ட போக்குறது, பாதுகையிலேருந்து வர ஒளி உன் அஞ்ஞான அந்தகாரம் அப்படிங்கிற உள்ளே இருக்கிற இருட்ட போக்குறது, பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யத்துலேருந்து வர சத்தம். அதாவது மகாபாரதத்தில் வந்து பாஞ்சஜன்யம் எடுத்து கண்ணன் சங்க ஊதின உடனே அங்கேயே பாதி சண்டை முடிஞ்சு போச்சு. அதாவது சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், ஆக்சுவலி அந்த சங்க ஊதின உடனே வந்து திருதராஷ்டிரனுடைய அந்த படையெல்லாம் வந்து உளுத்து போச்சு, அங்கே அவளோட ஹிரதயமெல்லாம் அங்கேயே உளுத்து போச்சு, அதுக்கு மேலே சண்டை எங்கே அப்படின்னு ஆரம்பித்து போச்சு கொஞ்ச நாள் சண்டை. அந்த மாதிரி பாஞ்சஜன்யத்துலேருந்து வர அந்த சத்தம் வந்து அந்த ஒலி வந்து அசுரர்களுக்கு எதிரிகளுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஆனால் அதையே நம்ம கேட்டால் ரொம்ப பிரியங்கரமாக இருக்குது அந்த ஒலி நமக்கு. அதே போல் அந்த பாதுகையிலேருந்து வர அந்த ஒலி பாதுகையில் படத்து பாதுகை நடந்து போச்சே சத்தம் வருது இல்லையா, அந்த ஒலி அந்த ரெண்டும் வந்து நமக்கு எவ்வளோ பிரியக்கரமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இணைச்சி பார்க்குறேன். அது பாஞ்சஜன்யத்தை பற்றி சொல்லும்போது படை போர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு சொல்லி, அது படை போர் பொக்கும் அந்த படையை அந்த படையெல்லாம் வந்து அந்த பாஞ்சஜன்ய சத்தத்தை கேட்டே வந்து அங்கேயே முடிஞ்சு போயிடும், எதிர்கட்சி அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அந்த விதமாக அந்த ஒலிக்கு வந்து அதை கம்பேர் பண்ணி சொல்கிறார்.
அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். அவதீரித சாது பத்ததீனாம் அலசானாம் மதுவைரி பாதுகேத்வே இத்தரேதர சாச்சரியமித்தம் பிரதிபன்னே இவ தெய்வ பௌருஷேனஹ. அவங்க நம்மளாம் வந்து நல்லோர்கள் போன வழியில் போக மாட்டோம். அவதீரித்த சாது பத்ததீனம், சாதுக்கள்லாம் எந்த வழியில் போயிருக்காலோ அந்த வழியில் நம்ம போக மாட்டோம். சரி, நமக்குன்னு ஒரு வழி உண்டா? அதுவும் கிடையாது. என்ன இருக்குது நம்மக்கிட்ட? சோம்பல் இருக்குது, குதர்க்கம் பேசிட்டு நல்ல வழியில் போகாத தன்மை இருக்குது. அதுக்கே நாங்கள் இந்த ரெண்டுத்தையும் வச்சு நல்லாடிட்டு இருக்கோம். இந்த ரெண்டுத்துலேருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானத்தில் முறையிடுறோம். மதுவயிறு பாதுகேத்து, மனுஷ முயற்சி தெய்வ முயற்சி. தெய்வ முயற்சின்னு சொல்கிறத விட தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். மனுஷ முயற்சி எடுக்கணும், தெய்வம் அனுகிரகம் பண்ணணும். இந்த ரெண்டுத்துக்கும் பிரதிநிதியாக ரெண்டு பாதுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவது ஸ்லோகத்தில் பார்ஸ்வயோகு சரசிஜாவ சுந்தரே பாதயோச்ச மணி பாதுகே இவாம் சன்னிகரசதீன் மதுத்விஷா கிம் கரிஷதி கிருதாதசாம் கணஹா. பார்ஸ்வயோகோ, பகவானுடைய ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு தாயார் உட்காந்துருக்கா, ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார், ரெண்டு பேர் உட்காந்துருக்கா. சரசிஜா வசுந்தரே, வசுந்தரே வசுந்தரேங்கிறது பூமி பிராட்டிக்கு பேர். சரசிஜ சரசிஜன தாமரையா லக்ஷ்மிக்கு பேர், ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பேர். இந்த ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்கா பகவானத்தில். கிருதாதசாம் கணஹா, அது நம்மளாம் வந்து கிருதாதசர்கள். கிருதாதசர்கள்னால் அபச்சாரம் பாவமாக பண்ணி வச்சுருக்குறவா, நானாவித அபச்சாரம், பகவதாபிச்சார பாகவதாபிச்சார திருப்திய திருப்திய அக்கரண அதிருப்திய கரண இந்த மாதிரி எத்தனையோ பாவங்களை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பாவத்தெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பகவானுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம், அவர் கோபத்தில் நம்மளை சுட்டரிக்கிறார். நம்மளை இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு வந்தேன், உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, உங்களுக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். உங்களை பார்க்கவே பிடிக்கல எனக்கு, பக்தாவை பார்த்து அவங்க பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வலது பக்கம் திரும்புகிறாங்க. அங்கே அழகே உருவான ஸ்ரீதேவி நாச்சியார் உட்காந்துட்டு இருக்கா. ஸ்ரீதேவி நாச்சியார் கேட்குற, என்ன உங்களுக்கு கோபம், இன்னைக்கு எதுக்கு இப்படி சொட்டிருக்கிறேன் பகவத் பக்தர்கள் அப்படி, அவளை எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு. சரி, எதனால் பார்க்க பிடிக்கல, என்ன கோபம் அப்படின்னு கேட்டாக்கா வந்து நான் சொல்கிறேன், எத்தனை ஞானம் கொடுத்தேன், எத்தனை சாஸ்திரம் கொடுத்தேன், எவ்வளோ நல்லது பண்ணேன், ஒன்றுத்தையும் புரிஞ்சுக்கல இவாழலாம், வாழ்க்கெலாம் இன்னும் நரகம் தான் கொடுத்துட போகிறேன் அப்படின்னு. யாரையும் மன்னிக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ யாரை மன்னிக்கிறதா இருக்காள் அப்படின்னு கேட்டாங்க. யார் பாவம் பண்ணலையோ அவளை தான் மன்னிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பகவான் உன் பாவம் பண்ணாதவா யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீதேவி நாச்சியார். பாவம் யாராவது ஒத்தராவது பாவம் பண்ணியிருப்பாளர்கள் இந்த லோகத்தில், யாருமே பாவம் பண்ணாமே இல்லையே. அதனால தானே முன்னாடி வந்து நிற்கிறோம் பக்தர்கள்லாம் வந்து அவர்கிட்ட போயிட்டு, பாவம் பண்ணாதவ யார், பகவானுக்கு இன்னும் கோபம் வந்துடுறான், இவகிட்ட இனிமேல் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி இடது பக்கம் திரும்புகிறார். அங்கே பூதேவி நாச்சியார் உட்காந்துட்டு இருக்கா. பூதேவி நாச்சியார் கேட்குறா, என்ன எப்போவுமே வலது பக்கம் தானே தேவர் இருப்பா, அப்போ இன்றைக்கி என்ன இடது பக்கம் திரும்பியிருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அவள் பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்ன சொன்னாள், என்ன இந்த மாதிரி சொல்கிறான், வந்து பாவம் பண்ணாதவர்கள் யார், எல்லாத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு. மூத்தவள் சொன்னது பாவம் பண்ணாதவர்கள் யாருன்னு, எனக்கு இன்னும் அது சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாள் பூதேவி நாச்சியார். அதுதான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன், நீ சரியாக சொல்லு அப்படிங்கிறாராம். நான் சரியாக சொல்லிடுறேன், இப்போது பாவம் பண்ணாத பாவம் பண்ணவா யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டாலும் பூதேவி நாச்சியார். அவன் அவளாவது பரவாயில்ல, ஸ்ரீதேவி நாச்சியார் பரவாயில்ல, பாவம் பண்ணியிருக்கிறவாள், பாவம் பண்ணாதவா யாருமே இல்லை, எல்லோரும் மன்னிச்சிட சொன்னேன், இவனால் எனக்கா யார் பாவம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறான். இது இன்னும் மோசமாக இருந்தது. அதனால் தள்ளி நீலாதேவி நாச்சியார் அங்கே உட்காந்துருக்கான். நீலாதேவி நாச்சியாரை பகவான் பார்க்குறாரு, நீர் என்ன சொல்ல போறீர் அப்படின்னு கேட்குறான். மூத்தவா ரெண்டு பேரும் சொல்கிறதுக்கு எதிர்ப்பா நான் என்ன சொல்ல முடியும், ஆனால் இந்த விஷயத்தில் அவள் ரெண்டு பேரும் தப்பாக சொல்லியிருக்கா, நான் சரியாக சொல்லிடுறேன், பாவம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பகவான் பார்த்தாராம், இவாகிட்ட சண்டை போடுறதுக்கு நம்ம பக்தர்கள் வந்து மன்னிச்சுடுறதே மன்னிச்சுடுறதே மேலு அப்படின்னு சொல்லி பகவான் மன்னிக்கிறதா வந்து ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உடன் அமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் எண்ணிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே அப்படின்னு சொல்லுங்கள். திருமகள் ஸ்ரீதேவி நாச்சியார், மண்மகள் பூதேவி நாச்சியார், ஆயர் மடமகள் நீலாதேவி நாச்சியார், இவ மூணு பேர் உட்காந்துருக்கா.
ஆளும் உலகமும் மூன்று மூன்று உலகத்தையும் பகவான் ஆள்றாராம். அதில் அந்த ஸ்ரீதேவின் ஆச்சியார், பூதேவின் ஆச்சியார், லீலாதேவி ரெண்டு மூணு பேரில் வந்து ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேருக்கும் வந்து பிரதிநிதியாக அந்த பாதுகை இருக்குது. பாதுகை எங்களுக்காக பேசி நீங்கள் வந்து எங்களை பாவத்திலிருந்து விடுவிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எட்டாவது ஸ்லோகம். பாதுகே பவபய பிரதீபயோர் பாவயாமி யுவோ யுவையோகு சமாகமா சக்தையோர் தனுஜ வைரினக அதே வித்தையோரிவ பராவராத்மனோகோ. பவபயம், இந்த சம்சாரத்தை கண்டு நம்ம நடுங்கின்னு இருக்கோம். சம்சார பயத்தை போக்குறதுக்காகவே ரெண்டு பாதுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக வந்து சேர்ந்திருக்கீங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறா பாதுகையை. வித்யை ரெண்டு வித்யை இருக்குது, பரவித்யை அபரவித்யை, பராவர் ஆத்மனோகோ அப்படின்னு சொல்கிறார். பரவித்யை அபரவித்யை, பரவித்யை அப்படிங்கிறது பிரம்மஜானம், அபரவித்யை அப்படிங்கிறது வந்து பக்தி மார்க்கம் மூலமாக மோட்சத்துக்கு போகிறது. இந்த ரெண்டு பாதுகைகளும் வந்து ஒன்று பரவித்யைக்கு பிரதிநிதியாக இருக்குது, இன்னொரு பாதுகை அபரவித்யை பக்தி மார்க்கத்துக்கு பிரதிநிதியாக. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பகவான்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடுறது, மோட்சத்துக்கு கொண்டு போயிடுறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. ஒன்பதாவது ஸ்லோகத்தில் ரங்க சீமணி ரதாங்க லக்ஷ்மண சிந்தையாமி தபனீய பாதுகே சாபதோஷ சமனாய தற்பிரதே சக்கரவாகமிதுனம் கிருதாஷ்பதம். சக்கரவாகம் மிதுனம், இந்த சக்கரவாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை, மிதுனம் மிதுனம்னா ரெண்டு பறவைகள். இந்த சக்கரவாக பறவைகளுக்கு ஒரு சாபம் உண்டு, என்னன்னாக்கா இரவு பொழுதில் கூடியிருக்க முடியாது. அந்த ரெண்டு பறவை யோசிக்கிறது தான், நம்ம எங்கே போனாக்கா நம்மளை இந்த சாபம் வந்து அண்டாது, நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு பார்த்துட்டு பகவானுடைய ரெண்டு பாதுகை ஆகிடுவோம் நம்ம அப்படின்னு யோசிச்சு பகவானுடைய பாதுகைக்கு போயிடுறோம். இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிலேடை ரெண்டு அர்த்தத்தில் வந்து சுவாமி தேசிகன் சொல்கிறார். எப்படின்னாக்கா வந்து ரதாங்க லக்ஷ்மண சிந்தையாமை, ரதாங்கம் சக்கரம், அதாவது சக்கரம் ஒரு காலில் சங்கம் ஒரு காலில் வந்து பகவானுடைய காலில் எப்பவுமே ஒரு கால் சக்கரம் ஒரு கால் சங்கு பதிச்சிருக்காங்கல்ல. அவர் கோகுலத்தில் கண்ணன் விளையாடிச்ச கூட வந்து ஆழ்வார் சொல்கிறார், இந்த இடத்துல வந்து பகவான் கண்ணன் ஓடி போச்சே வந்து ஒரு காலில் சக்கரம் ஒரு காலில் சங்கத்தோடு தான் ஓடி போயின்ட்டுருக்கான், அந்த முத்திரை எப்பவுமே பதிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த சக்கரவாக பறவையில் என்ன நடிச்சிருந்தா, ஓ அந்த சக்கரம் அப்படின்னு இருக்கு, அது நமக்காக தான் வந்து அந்த இடத்துல இருக்க போல இருக்கு. அதாவது சக்கரம்னா சக்கரவாக பறவை, சக்கரம்னா ரதாங்கம் சக்கரம், காலில் பொறிச்சிருக்கிற சக்கரம், இதுக்காக தான் அங்கே வந்து இருக்க போல இருக்கு, நம்ம பேர் தான் இருக்கு எழுதியிருக்கங்க, அதான் நமக்கு அதான் இடம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் அங்கே காலில் போய் சரணடைஞ்சிருக்கு தான். கிருதாஷ்பதம் சாபதோஷ சமனாய தற்பிரதே சக்கரவாகம் இதனும் கிருதாஷ்பதம், இந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுவிச்சிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி ரெண்டும் போய் அங்கே உட்காந்துருந்து இருந்தான். ஆகவே பாதுகைகளே அந்த சக்கரவாக பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க மாதிரி எங்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து எங்களை சாபத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கோம். அடுத்தது பத்தாவது ஸ்லோகம். மானயாமி ஜகதஸ்தமோபகி மாதவசிய மணி பாதுகே யுவாம் தட்சிணோத்திர கதிக்கிரமோஜிதே பத்ததீவ மயூக மாலினக. ஒளிபடுத்த பாதுகைகளே ஜகதஸ்தமோபகே, இந்த ஜகத்தில் நம்ம தமஸ் அப்படிங்கிற இருட்டு இருக்குது, அதை போக்குறதுக்காகவே இந்த ரெண்டு பாதுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல ரெண்டு எப்படி உதாரணம் காட்டுறார் அப்படின்னா, தட்சிணோத்திர கதிக்கிரமோஜிதே, சூரியன் வந்து ஆறு மாதம் தட்சிணாயணம் ஆறு மாதம் உத்தராயணம் அப்படின்னு வலம் வருது இல்லையா, பாதுகைகள் வந்து ரெண்டு இருக்குது. சூரியனுடைய வேலை என்ன, இருட்டை போக்குறது. சூரியன் வந்து ரெண்டு கத்தியில் போகிறது, தட்சிண கத்தி உத்தர கத்தி, தெற்கு மேற்கு ரெண்டு கத்தியில் போகிறது. பாதுகையினுடைய வேலை என்ன, மறுபடியும் இருட்டை போக்குறது, அஜ்ஞானம் அந்தகாரம் அப்படிங்கிற இருட்டை போக்குறது. அதாவது இந்த இடத்துல என்ன ஒரு உதாரணம் காட்டுறேன்னா, தட்சிண கத்தி அப்படின்னா வலது கத்தி அப்படின்னு வச்சுருந்துட்டேன், வலது திருவடி, உத்தர கத்தி இடது திருவடி இடது கத்தி, இந்த ரெண்டுத்தையும் வந்து உதாரணம் காட்டி என்ன சொல்கிற, சூரியன் எப்படி சஞ்சரித்து ஆறு மாதம் இந்த பக்கத்தில் ஆறு மாதம் அந்த பக்கத்தில் தட்சிண உத்தர கதியில் போய் இருட்டை போக்குறதோ, பெருமாளுடைய திருவடிகள் பாதுகைகளையும்
ரெண்டு ரெண்டு தட்சிண கதி வலது கதி வலது பாதம் ரெண்டு பாதம் ரெண்டு வலது பாதம் இடது பாதம் ரெண்டும் சேர்ந்து அஜ்ஞான அந்தகாரம் அப்படிங்கிற இருட்டை போக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஸ்லோகத்தில். பதினாறாவது ஸ்லோகம், ரங்கநாத பதையோர் அலங்கிரியா ராஜதே கனக பாதுகா துவயி தத் விபூதி யுகலீவ யுகலீவ தாதுருஷி சந்ததா சமவிபாகம் ஆசிரிதா. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கணக்கு சொல்கிறார். ஆக்சுவலி கனக பாதுகா, கனக பாதுகானா சொன்ன பா தங்க பாதுகை. பதையோர் அலங்கிரியா ராஜதே, அவர் ரங்கநாத சுவாமியினுடைய பாதத்தை அலங்கரிச்சுருக்கு ரெண்டு பாதுகைகளும். விபூதி விபூதி யுகலீவ, விபூதி அப்படிங்கிறது என்ன சொல்கிறனாக்கா வந்து நித்திய விபூதி லீலா விபூதி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். நித்திய விபூதி அப்படிங்கிறது பரம வியூகத்தில் வைகுண்டத்தை குறிக்கிறது, லீலா விபூதிங்கிறது நம்ம இருக்கிற இந்த உலகத்தை குறிக்கிறது. லீலா விபூதி மாறி மாறி படைக்கப்படும் அழிக்கப்படும், நித்திய விபூதிக்கு என்றைக்கும் அழிவே கிடையாது, மாறாமே இருக்கும் என்றைக்குமே. இந்த ரெண்டு பாதுகைகளும் இந்த ரெண்டு விபூதிக்கு வந்து உதாரணமாக சொல்லியிருக்காரு. அதாவது உபய விபூதி நாதத்துவம், பெருமாளுக்கு உபய விபூதி நாதன் அப்படின்னே பேர் அவருக்கு. உயர்நலம் உயர்வரம் உயர்நலம் உயர்வர உயர்நலம் உடையவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சொல்லுங்க. அமரர்கள் அதிபதி அப்படின்னாலே வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை தான் குறிக்கிறது. இந்த பாதுகைகள் வந்து சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா வந்து லீலா விபூதிக்கு அளவு வேற, நித்திய விபூதிக்கு அளவு வேற. அதாவது லீலா விபூதி கால் பங்கு, அதுக்கு கீழ் எல்லையே கிடையாது. நித்திய விபூதி வைகுண்டம் அது வந்து முக்கால் பங்கு, அதுக்கு மேல் எல்லையே கிடையாது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பாதுகைகளுக்கு ஒப்பிடுச்சே, பாதுகை ரெண்டும் சரி சமமாக தானே இருக்கு. ஆனால் நித்திய விபூதி லீலா விபூதி அப்படி இல்லையே, சமமாக இல்லையே. இது கால் பங்கு அது முக்கால் பங்குன்னா இருக்கு. இது இது எப்படி ரெண்டத்தையும் சமமாக்குறது அப்படின்னு அங்கே தான் கணக்கு சொல்கிறார். அதாவது பாதுகை ரெண்டும் வந்து ஒரு கங்கணம் கட்டின்னு இருக்கான். இந்த வித்தியாசத்தை இந்த உயர்வு தாழ்வை போக்கி மக்களை எப்படியாவது இந்த சம்சாரத்துலேருந்து விடுவிச்சு, அதாவது இப்போல்லாம் நம்ம வந்து ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ கீழ் நிலையில் இருக்கோம், என்றைக்கோ ஒரு நாள் வந்து நமக்கும் ஒரு விடுவு காலம் வராதா, அந்த விடுவு காலத்தை வர வச்சு சீக்கிரமே வர வச்சு நம்மளாம் பகவானுடைய மோட்சத்துக்கு கூட்டின் போகிறது தான் அந்த பாதுகைகளினுடைய கங்கணம் கட்டின்னு இருக்கான். அப்படி எப்படியாவது பாதுகை பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு பாதுகை இருக்குது. நித்திய விபூதி லீலா விபூதியை சமமாக்கி பக்தர்களே அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பாதுகைகள் ரெண்டும் கங்கணம் கட்டிந்து அவதரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். பன்னெண்டாவது சொல்லணும், சாட்சாத் பதம் மதுபித பிரதிபாதையந்தோ மான உபபத்தி நியத்தே மணி பாதுகே துவே அந்யோன்ன சங்கதி வசால் உபபன்ன சரிய மான்யம் ஸ்ருதி ஸ்மிருதிமயம் அவதாரயாமி. ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்ற ரெண்டு இருக்கு. ஸ்ருதி அப்படின்னாக்கா அந்த வேதங்கள், இசையோட கூடிய வேதங்கள். ஸ்மிருதி அப்படிங்கிறது மனுஸ்மிருதி முதலான வகைகள். ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியம் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காரு. இந்த பாதுகை இந்த இரண்டுக்கும் பிரதிநிதி அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த காயத்ரி ஜெபம் ஆவணி அவற்றெல்லாம் பண்ணிக்க சேர்ந்து ஸ்ரௌத்த ஸ்மார்த்த விதி விஹித நித்திய கர்மானுஷ்டான யோக்கியதா சித்தர்த்தம் பிரம்ம தேஜா அபிவித்தியர்த்தம் யஜ்ஞோபவீதாரணம் கரிஷியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரௌத்த ஸ்மார்த்த, ஸ்ரௌத்த அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஸ்ருதி, ஸ்ருதியை குறிக்கிறது. ஸ்மார்த்த அப்படிங்கிறது ஸ்மிருதியை குறிக்கிறது. வேதங்கள் ஸ்மிருதி மனுஸ்மிருதி இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோ இதெல்லாம் பின்பற்றி நான் இந்த யஜ்ஞோபவீதா இந்த பூணலை போட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படிங்கிறான். பூனல் நம்ம எது யஜ்ஞோபவீதம் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கோம் இப்போல்லாம், ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை பின்பற்றணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸ்மிருதி ஸ்மிருதி இந்த ஸ்மிருதி ஸ்ருதிக்கு ஆதாரமாக தான் பிரதிநிதியாக தான் இரண்டு பாதுகைகள் இருக்கு அப்படின்னு பகவான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றேன். பதிமூணாவது ஸ்லோகம், விஸ்வோபகார அதிகிருத்திய விஹார காலேஷு விஹார காலேஷு அந்யோன்யதா பிரதமமேவ பரிஸ்பிருகந்தியோகோ திருஷ்டாந்தயந்தி யுவையோர் மணிபாதரக்ஷே திவ்யம் ததேவ மிதுனம் திவிஷன்னு சேவ்யம்
விஸ்வோபகாரம் அதாவது உலகத்துக்கு வந்து உபகாரம் பண்ணணும் முன்னிட்டு அப்படிங்கிறத முன்னிட்டு பகவானும் தாயாரும் வந்து பக்தர்களை ரட்சிக்க வரணும். இந்த பாதுகை எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நம் பகவானுக்கு முன்னாடி நாம் போய் ரெண்டு பக்தர்களை ரட்சிக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுன்னு வருதான். இந்த நடக்கச்சே பார்த்தேன்னாக்கா ஒரு காலம் வச்சுன்னு வலது திருவடியை வச்சுன்னு மட்டும் நடக்கவே முடியாது இல்லையா. ஒரு காலம் எடுக்கணும், அடுத்த காலம் எடுத்தால் தான் இந்த காலம் எடுத்து வைக்க முடியும். வலது எடுத்தால் தான் நடத்தி வைக்க முடியும். வலது திருவடின்னு வச்சு நடத்தவே போயிட முடியும், கீழே விழுந்து போயிடுவோம். அதாவது வலது திருவடி வந்து நான் தான் முதல்ல பக்தர்களை ரட்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அவன் போயிட்டு இடத்துக்கு நான் வர வேண்டாமா அப்படின்னு கேட்குறதான். இடது திருவடி, இடது திருவடி எடுத்து வைக்கிறதான். மறுபடியும் அதுக்கு முன்னாடி போய் நான் தான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். போயிட்டு மறுபடியும் வலதுக்கு நான் வரணுமே. இந்த மாதிரி நான் முன்னே என்று போட்டியிட்டு கொண்டு பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக இந்த ரெண்டு பாதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு வந்து எதை திருஷ்டாந்தமாக சொல்கிறது அப்படின்னாக்கா வந்து பகவானும் தாயாரும் பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு வந்து நான் முன்னே என்று போட்டியிட்டு கொண்டு வர. இதுக்கு வந்து பாதுகைகளுக்கு பகவான் திருஷ்டாந்தமாக, பகவானுக்கு பாதுகைகள் திருஷ்டாந்தமாக அப்படின்னு எதை சொல்கிறது அப்படின்னாக்கா பாதுகை தான் முக்கியம். முன்னாடியே சொல்கிறேன் இல்லையா, அடிக்கீழ் அமர்ந்து புகழ்ந்தேனே அப்படின்னு தான் சொல்லணும். சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே, மாமேகம் சரணம் ரஜ, எல்லாமே சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் வந்து சரணம் தான், சரணம் தான் முதல்ல முக்கியம், பாதுகை தான் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் தான் பகவான். அந்த சரணத்தை அடைஞ்சிட்டா, சரணத்தை அடைஞ்சிட்டாலே வந்து பகவான் நம்மளை காப்பாற்றிடுவார். அதுக்காக இந்த ரெண்டு போட்டி போட்டு வந்து நம்மளை ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. 14வது ஸ்லோகம், துவாவேவ எத்ர சரணம் பரமஸ பும்சஹ தத்ர த்விதா ஸ்திதவதி மணிபாதுகே த்வம் எத்ரைவ தர்சயதி தத்ராபி நூனமசி தர்ஷித தாவதாத்மா. உபனிஷத் என்ன சொல்லியிருக்கு மறுபடியும் வந்து சஹசிர சீருஷா புருஷா சஹசிராப்த சஹசிரபாத் அப்படின்னு சொல்கிறது, 1000 திருவடி அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரெண்டு திருவடி, இப்போ ரெண்டு பாதுகாத இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா வந்து சாஸ்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கு, இமான் லோக்கான் காமான்னி காமரூப்பியனு சஞ்சரன்னு ஏத சாமகாயம் ஆஸ்தே ஹாவு 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 அப்படின்னு சொல்லுவோம் உபனிஷத்தில். அதாவது என்னன்னாக்கா இமான் லோக்கான் காமான்னி, பகவான் என்னென்னலாம் ஆசைப்படுற என்னென்னலாம் உருவம் எடுத்துக்கிறாரோ இந்த பக்தன் பக்தாத்மா வந்து முக்தாத்மாவான அப்புறம் வந்து என்ன உருவமானால் எடுத்துகிட்டு பகவானை கைங்கரியம் பண்ணுவாராம். அவர் 1000 இருந்தால் பக்தன் முத்தாத்மாவும் 1000 இருப்பான். அதாவது ஆதிசேஷன் வந்து பல உருவங்களை எடுத்துன்னு கைங்கரியம் பண்ணுவோம். அந்த ஆதிசேஷன் தானே ராமானுஜன், பல உருவங்கள் எடுத்துட்டு கைங்கரியம் பண்ணுவார். அவர் ரெண்டாக இருக்கும்போது ரெண்டாக இருக்கும். அவர் சட்டுன்னு 1000 திருவடி தத்ராபி நூனமசி தர்ஷித தாவதாத்மா, அவர் 1000 எடுத்துட்டாக்கா நம்மளை பகவான் உடனே வந்து அந்த முக்தாத்மாவும் 1000 உருவங்கள் எடுத்துட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றது. 15வது ஸ்லோகம், பர்யாயத்தோ கதிவசாத் மணிபாத ரக்ஷே பூர்வா பரத்வ நியமம் வதிவர்த்தயந்தோ மன்யே இவாம் மகதி விஷ்ணுபதே ஸ்பிருஹந்தியோ சந்தியே சமஸ்தா ஜகதாம் அபிவந்தனீயே. இந்த இடத்துல இன்னொரு சமத்காரம் என்ன அப்படின்னாக்கா நம்மெல்லாம் எப்போ வந்து வணங்குறோம், சந்தியா காலம் வந்தால் தான் வணங்குறோம், காலை மாலை. அதாவது மாலையும் இரவு பொழுதும் பகல் பொழுதும் கூடுறது தான் வந்து காலை, பகல் பொழுதும் இரவு பொழுதும் கூடுறது தான் வந்து மாலை. இந்த ரெண்டுத்துக்கும் பிரதிநிதியாக தான் வந்து ரெண்டு பாதகைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல. எப்படின்னாக்கா வந்து சந்தியா எங்கே தோன்றது, சந்தியா எங்கே தோன்றது, ஆகாசத்தில். ஆகாசத்துலேருந்து வர வெளிச்சத்தை வச்சு தானே நம்ம வந்து அது மாலையாக காலையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். ஆகாசத்துக்கு விஷ்ணு பதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அது விஷ்ணு பதம் அப்படின்னாக்கா வந்து பகவான் அங்கே காலை வச்சதுனால அதுக்கு வந்து விஷ்ணு பதம்னு பேர். பரமவியோமத்தில் இருக்க வைகுண்டத்துக்கு பரமபதம் விஷ்ணு பதம்னு இன்னொரு பேர் உண்டு. அதனால் வந்து அதுக்கு விஷ்ணு பதம் பேர் வச்சுருந்தாக்கா ஆகாசத்தில் இருக்கிற சந்தி எதை பற்றி கொண்டிருக்கிறது, ஆகாசமாகிற விஷ்ணு பதத்தை. பாதுகைகள் எதை பற்றி கொண்டிருக்கிறது, பெருமாளுடைய திருவடிகளான விஷ்ணு பதத்தை. இந்த இடத்துல அர்த்தமே மாற்ற வேண்டாம் இல்லையா, அதுவும் விஷ்ணு பதம் தான், இதுவும் விஷ்ணு பதம் தான்.
பாதகங்கள் விஷ்ணு பதத்தை பற்றி கொண்டிருக்கிறது, சந்தியைகள் ஆகாசமாகிற விஷ்ணு பதத்தை பற்றி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த சந்தியில் எது முன்னாடி வந்ததுன்னு தெரியாது. பூர்வ சந்தியை முன்னாடி வந்ததா, அப்புற சந்தியை முன்னாடி வந்ததா, காலை முன்னாடி வந்ததா, மாலை முன்னாடி வந்ததா, காலை வந்தால் தான் மாலை வரும், மாலை வந்தால் தான் காலை வரும், அந்த மாதிரி இந்த பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு எந்த திருவடி முன்னாடி வந்ததுன்னு தெரியாது. இடது திருவடி முன்னாடி வந்ததா, வலது திருவடி முன்னாடி வந்ததா, இடது பாதைக்கு முதல்ல வந்ததா, வலது பாதைக்கு முதல்ல வந்ததா தெரியும். இந்த மாதிரி வந்து எது முன்னாடி வந்ததுன்னு தெரியாமல் இருந்தாலும் பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு ரெண்டு போட்டி போட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி. அஷ்ராந்த சஞ்சரணையோ நிஜ சம்பிரயோகா சம்பிரயோகா தம்லானதாம் சரண பங்கஜையோ திசந்தியோ மான்யே யுவாம் ரகுபதேர் மணிபாத ரக்ஷே வித்யே பலாம் அதிபலாம் ச விசிந்தையாம். அதாவது விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காக்கிறதுக்காக வந்து ராம லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் போகிறார். இந்த பாசுரபடி ராமாயணத்தில் சொல்லியிருக்க, மந்திரங்கள் மரமுனி வேள்வி காத்து. அப்போ வந்து அவள் வந்து காட்டில் நடந்து நடந்து களைச்சி போயிடக்கூடாது, ஏன்னா வந்து அவள் யாகத்தை காக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அவள் களைச்சி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு விஸ்வாமித்திரர். பலா அதிபலா, அப்போ அதுக்கே புரிஞ்சு போச்சு, நீர் தான் பலா, நீ தான் அதிபலா அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அதாவது அந்த மந்திரங்கள் எதுக்கு இருக்குது, ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் வந்து நடந்து நடந்து களைச்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து காப்பாற்றுறதுக்காக. இந்த ரெண்டு பாதுகை இங்கே எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சம்சாரத்தை கண்டு பயந்து இங்கே களைச்சி போய் பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு பாதுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆகவே என்ன சொல்கிறார், பலா அதிபலாவாக நீங்கள் இருந்து இந்த சம்சாரத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடுகிறீர், அதற்காகவும் உண்மை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்ல. பதினேழாவது ஸ்லோகம், அந்தர் மோகாத் அவிஹிதவதாத்மா ஆத்ம தத்துவம் எதாவத் பத்யாமிதம் பரிசித்தவதாம் பாதுகே பாபலோக்கியாம் நித்யாம் பக்தேர் அனுகுணதைய நாதபாதம் பஜந்தியோ நிஷ்டே சாட்சாத் ஸ்வயமிக இவம் ஞான கர்மாத்மிகேனஹா. அது பக்தி இருந்தால் தான் வந்து மோட்சம் போக முடியும். கண்ணன் தன்னுடைய கீதையிலேயே சொல்கிறார், ஆக்சுவலி பகவத்கீதையிலே, பக்தி இருந்தால் தான் வந்து ஒருத்தன் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த பக்திக்கு தடையாக நிறைய பாபங்கள் இருக்குது, நம்ம நிறைய பாவம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தாண்டினா தான் அந்த பக்தி அப்படிங்கிற அந்த நிலைமையை வந்து எட்ட முடியும். அதுலேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ண முடியும், கர்மயோகம் பண்ணணும், அடுத்தது பக்தி யோகம். அந்த கர்மயோகத்தை முடித்தால் தான் அடுத்தது பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் இருந்தால் அது நம்ம மோட்சத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். ரெண்டு பாதுகைகள் எதுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, ஒன்று கர்மயோகம், ஒன்று ஞான யோகம். இந்த ரெண்டுமாக இருந்து எங்களை ஈஸ்வர பக்தியில் சேர்க்கிறீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈஸ்வர பக்தி அப்படிங்கிறது பாதுகை திருவடியை குறிக்கிறது. கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டும் வந்து ஈஸ்வர பக்தியில் சேர்க்கிறது அப்படின்னாக்கா வந்து திருவடி ரெண்டு இருக்கே, கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டு இருக்குது, ஆனால் திருவடி ரெண்டு இருக்கே, பக்தி ஈஸ்வர பக்தின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா அங்கேயும் பக்தியும் ரெண்டு இருக்குது, சாத்திய பக்தி சாதன பக்தி. அந்த சாத்திய பக்தி சாதன பக்தி அப்படிங்கிற அந்த கர்மயோகம் ஞான யோகத்தை கொடுக்க வச்சு சாத்திய பக்தி சாதன பக்தியில் கொண்டு போய் சேர்த்து மோட்சத்துக்கு கொண்டு போய் விட்டுறது இந்த பாதகைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பதினெட்டாவது ஸ்லோகம், ஞஸ்தம் விஷ்ணு பதமிதமாக சுயன பூம்னா வகந்தியோ ஆம்னா யாக்கியா அவிகத கதிம் வர்த்தயந்தியோ நிஜாக்யாம் ஆசன்னானாம் பிரதய பதவியினாம் பூரையந்தியோகோ துவைராஜ்யஸ்ரீர் பவதி ஜகதாம் ஐக்கராஜ்யஸ்ரீ ஐக்கராஜ்யே பவத்தியோகோ அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் எதுக்கு திரும்ப ரெண்டாக இருக்கீங்க பாதுகைகள், நீங்கள் வந்து ரெண்டு ராஜ்யம் நடத்துகிறீர்கள், துவைராஜ்யஸ்ரீ ரெண்டு ராஜ்யமாக நடத்துகிறீர்கள், ரெண்டு ராஜ்யமாக இருந்தாலும் அது ஒரு ராஜ்யமாக தான் நடத்துகிறீங்க. அது நீங்கள் ரெண்டுன்னு சொல்கிறேன் ஆனால் ஒன்றா ரெண்டு ஒன்றுன்னு சொல்கிறேன், ரெண்டாக ஒன்றா இல்லை ரெண்டு தான் ஆனால் ஒன்று, ஒரு ராஜ்யம் தான் ஆனால் ரெண்டு. என்ன குழப்பி சொல்கிறீங்கனாக்கா இருக்குது, காரணம் இருக்குது. அது ரெண்டை பண்ணி ஒன்று ஆக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு பண்ணி என்ன ஒன்று ஆக்கிறது என்ன அப்படின்னாக்கா வந்து ஆம்னாயாக்கியம் அவிகத கதிம் வர்த்த எந்தோ நிஜாக்கியம். அதாவது பெருமாளுடைய ஆணை, ஆணை வந்து நடத்துறது,
ஆசன்னானாம் பிரமே பதவியினாம் ஆத்மா ஆத்மனா பூரையந்தியோகோ. அதாவது ஆசை ஆணைன்னு ஒன்று இருக்கு, ஆசைன்னு ஒன்று இருக்கு. அதாவது என்ன சொல்றதுனாக்கா வந்து பகவானுடைய வேத மார்க்கத்தை வந்து தடையின்றி நடத்துவது. அதாவது ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபன ஆச்சாரிய அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது என்னன்னாக்கா ஆணைக்கு ஒரு பாதுகை, ஆசைக்கு ஒரு பாதுகை. இப்போ அந்த பக்தன் எப்போவுமே பார்த்தேன்னாக்கா வந்து அந்த அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆசைப்படுறதில்லை. நம்ம வந்து ஏதோ ஒரு தனி விதமான ஆசைப்படுறோம். சரி, ஆசையாகவே இருந்துட்டு போகலாம் அப்படின்னாக்கா அப்போ பகவானுடைய ஆணை என்ன ஆகுது? ஆணை வீணாக போயிடுமே. அந்த ஆணையும் வீணாக போகக்கூடாது, பக்தனுடைய ஆசையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாக்க என்ன பண்ணுறதுன்னா, பக்தனை சாஸ்திரப்படி ஆசைப்பட வச்சு, சாஸ்திரப்படி ஆசைப்பட வச்சு மோட்சத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கான். அதுக்காக ரெண்டு பாதுகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பிராப்தானாம் உபஜனேயதா சம்பதாம் பிராப்திமேவம் சம்பிராப்தானாம் ஸ்வயமிக புன பாலனார்த்தம் யதேதே சாட்சாத் ரங்கஸ்திதிபதி பதம் பாதுகே சாதயந்தியோ யோகக்ஷேமம் சுசரித வசான் மூர்த்திமந்தோ யுவாம்னஹா. பாதுகைகள் இதுக்கு ரெண்டாக இருக்குனாக்கா, ஒன்று யோகத்துக்கு ஒன்று க்ஷேமத்துக்கு. அதாவது நம்ம வந்து வெளியில் யாரையா போனால் கேட்கணும், ஏன்னா யோகக்ஷேமெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறோம். நம்மளுடைய கேட்கறது அர்த்தம் என்னென்னக்கா, எல்லாம் வேலை சாப்பாடு தூக்கமில்லை எல்லாம் ஒழுங்காக போயின்னு இருக்காங்க, அது அர்த்தம் இல்லை. கிடைக்காதது கிடைத்தால் யோகம், கிடைத்தது நிலைத்தால் க்ஷேமம். அது இந்த ஒரு நம்ம இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்கேன், எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, யோகக்ஷேமம் வகாமியம் அப்படின்னு போட்டுருக்கான். யாருக்கு யோகம் யாருக்கு க்ஷேமம் தெரியல. அதாவது கிடைக்காதது கிடைக்க வச்சு கிடைத்தது நிலைக்க வைக்கிறதுக்காக இது ரெண்டு பாதிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னாக்கா வந்து பகவான் வந்து வெளியில் போனோம் அப்படின்னாக்கா அவருக்கு வாகனம் வந்து இந்த பாதுகை தான். பாதுகை இல்லாமல் பகவான் எங்கேயும் வெளியில் போக மாட்டார். அந்த பாதுகை என்ன பண்ணுறதுனா, பகவானை நம்ம மனசில் கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டு அந்த பாதுகை கிளம்பி போயிடுறோம். பகவான் கிளம்பணும் அப்படின்னா பாதுகை வேணுமோ இல்லையோ, எங்கே அந்த பாதுகை எங்கே காணும் அப்படின்னாக்கா, இல்லை வெளில போயிருக்கார் பாதுகை அப்படின்னு, இல்லை இங்கே தானே வச்சுருந்தேன், இல்லை இல்லை வெளில போயிருக்கார் பாதுகை அப்படின்னு. அதாவது அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே பகவானை நம்ம மனசில் நிறுத்த வச்சுடுறோம். அதாவது இந்த ஒரு வேலைக்காக எப்போதும் பிரியாத நீர் பிரிந்திருக்கிறீரே, பாதுகே அந்த கருணைக்கும் நமக்கு மங்களம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை பகவான் விட்டு எப்போவுமே பிரியாத பாதுகை நம்ம மனசில் வந்து பகவான் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரிஞ்சு போயிடணும். அது வந்து ஒரு பெரிய கருணை அந்த பாதுகைக்கு அப்படின்னு சொல்லி இந்த பத்தத்தினுடைய 20வது ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்லோகத்தில் இன்னொன்று சொல்லணும். அதாவது இந்த ராமன் நடக்கும்போது இந்த பாதுகை சாத்தியம் தான் நடப்பார் இல்லையா, அந்த பாதுகையில் பார்த்தோன்னா முன்னாடி வந்து அகலமாக இருக்கும், அதே மாதிரி பின்னாடி பார்த்தா அகலமாக இருக்கும், நடுவில் மட்டும் பார்த்தா குறுகி இருக்கும். ஏன்னா வந்து அந்த கால் வந்து அந்த இடத்துல படாது. அகலமாக இருக்கிறது கால் ராமனுடைய திருவடி பட்டுப்பட்டு அந்த இடம் பூரிச்சு போச்சான், அதே மாதிரி பின்னாடி இருக்கிறதுலையும் கால் பட்டுப்பட்டு பூரிச்சு போச்சு, நடுவில் படலையோ இல்லையா, அதனால் வந்து அது இழைச்சி போச்சு அப்படின்னு சொல்கிறார். அது எதுக்கு சொல்கிறது அப்படின்னாக்கா, பகவானுடைய ஸ்பரிசம் பட்டு அந்த பாதுகை பூரிச்சு போன மாதிரி பகவான் நமக்கு மனசில் வந்து உட்காந்துட்டு கிடைக்காதது கிடச்சி, அவர் பகவான் நமக்கு கிடைக்காத பகவான் நமக்கு கிடச்சி அது கிடைத்ததை நிலைக்கு வைக்கிறது. அதுக்காக தான் யோகக்ஷேமம் பாதுகை, நீர் யோகமாகவும் இருக்கிறீர் க்ஷேமமாகவும் இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். இந்த 20வது ஸ்லோகம், பக்த ஹரிபாத யுகலம் யுகலம் தபனீய பாதுகை இவையோகோ மோச்சயதி சம்சிதானம் புண்ணியா புண்ணியமய சுங்கலாயுகம். தபனீய பாதுகை, சுவர்ணமயமான பாதுகை. பாதுகைகள் நீங்கள் ரெண்டு பேர் எதுக்காக இருக்கிறது தெரியுமா? பத்த ஹரிபாத யுகலம், பகவானுடைய ரெண்டு பாதத்தையும் கெட்டியாக பிடிச்சுட்டுருக்கு. மோச்சயதி சம்சிதானம் புண்ணியா புண்ணியமய சிங்கலாயுகம். நீங்கள் எதுக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து, நீங்கள் கெட்டியாக வந்து பகவானுடைய பாதத்தை பிடிச்சிருந்தால் தான் எங்களை கெட்டியாக பிடிச்சிருக்கிற புண்ணிய பாபங்களை நீக்கி விட முடியும். புண்ணியா புண்ணியமய சிங்கலாயுகம், சிங்கலா அப்படின்னா சங்கிலி,
யுகம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு சங்கிலி, இந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிற ரெண்டு சங்கிலி, பாவம் புண்ணியம் ரெண்டும் இருக்கு சங்கிலின்னு சொல்கிறார். அதாவது பாவம் பண்ணால் நரகத்துக்கு போகிறோம், புண்ணியம் பண்ணால் ஸ்வர்க்கத்துக்கு போகிறோம், மோட்சத்துக்கு போக முடியாது. மோட்சத்துக்கு போகணுங்கிறது குறிக்கோளாக இருக்கிறபடியால் இந்த பாவம் புண்ணியம் ரெண்டுமே நீங்கணும், அந்த சங்கிலி ரெண்டுமே நீங்கணும். நீங்கள் கெட்டியாக பாதுகைகளை, நீங்கள் கெட்டியாக வந்து பகவானுடைய பாதுகையை பிடிச்சிருந்தாலும் எங்களை அணைச்சின்னு இருக்கிற பாப புண்ணியம் அப்படிங்கிற சங்கிலியை வந்து உடைக்க முடியும். அதுக்காகவே நீங்கள் ரெண்டு பேர் அவதரிச்சிருக்கீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாதுகையனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைத்து, அந்த பாதுகை வந்து திடமான பாதுகை இல்லையா, பகவானுடைய திடமான அந்த பாதத்தை பிடிச்சின்றிருக்கிறது திடமான பாதுகை. அந்த திடமான பாதுகையினுடைய அனுகிரகம் நமக்கு எப்போதும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு, நல்ல நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னிருளும் தான் நிறைந்த அல்லிக் கமலக்கண்ணனை அந்தங்குருபூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயத்தொழையும் பத்தும் பல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட கண்டீர் மக்களே என்று சொல்லி அமைகிறேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அரங்கை கண்டயலாக ஒரு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ரொம்ப அழகாக சொன்னார் சாரதி இது பாதுகையை பற்றி. இதை விட ரொம்ப அழகாக சொல்ல முடியாது. ஏன்னா வேதாந்த தேசிகர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன், அது ரொம்ப அதாவது அது மோர் பேரடாக்ஸாக இருக்குது எல்லாமே. அதுதான் அது பியூட்டி. ஒன்று ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கிறது. இதில் ஒரு விஷயம் இந்த பாதுகைன்னு சொல்லும்பொழுது ஜஸ்ட் டேக் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். பாதுகை எவ்வளோ முக்கியங்கிறது கேட்டால், கன்றை குணிலா இருந்தாய் கடல் போற்றி ஆண்டார் சொல்கிறார். கன்றை குணிலா இருந்தாய் கடல் போற்றி, எரிஞ்சது கை தோல் அதெல்லாம் விட்டுட்டார், அதை விட்டுட்டு கடல் போற்றி அப்படின்னு திருவடியை காட்டுறார். அதே மாதிரி பொய்கை ஆழ்வாரும் அதே சொல்கிறார், கன்று இருந்த தோளான் கனை கடலே காண்பதற்கு. தோளான் அப்படிங்கிற ஆனால் தோல் வலிமையை பற்றி பேசலை, லட்சியம் இது திருவடி தான் அப்படிங்கிற. ஸோ பாதுகைக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சாரதி ரொம்ப அழகாகவே சொன்னது. இப்போ வந்து நம்ம வி ஹாவ் எ கான்செப்ட் பை